வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா தலரிகாட் கேட். இந்த தலரிகாட் கேட் உள்ள போனா விதாலா டெம்பிள் இருக்கு. இப்போ நம்ம டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த தலரிகாட் கேட் வந்து டோல் கலெக்ஷன் பாயிண்டா வந்து இருந்திருக்கு. டெம்பிள் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேட்டரி கார் கொடுத்துருக்காங்க. பர் பர்சனுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வரும்போது இதுலேயே நம்ம வந்துடலாம். நடந்து போனாலும் போகலாம். ஸோ பசங்க இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். நம்ம இப்போ வந்து பேட்டரி காரில் வித்தால கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வழியில் வந்து இந்த குதிரை கொம்பி மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மண்டபத்தில் அங்கே அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து குதிரை ஓட்டிகிட்ருக்கிற மாதிரியே இருக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வித்தால டெம்பிளுக்கு வந்தாச்சு. இந்த வித்தால டெம்பிள் வந்து அரசர் தேவராயர் 1422 to 1446 அந்த பீரியடில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த வித்தால டெம்பிள் வந்து விஷ்ணு கோயில். விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இந்த வித்தால டெம்பிள் விஷ்ணு கோயில் வந்து ஒரு முக்கிய அங்கமாக வந்து வகிச்சிருக்கு. இந்த வித்தால கோயில் வந்து தேவராயர் 1422 பீரியடில் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசர் கிருஷ்ண தேவராயர் 1509 to 1229 கோயிலுக்குள்ளே வந்து நிறைய மண்டபங்கள் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குற இந்த குட்டி குட்டி மண்டபங்கள் எல்லாம் அந்த பீரியடில் வந்து கட்டியிருக்காங்க. மேலே கோபுரம் உடஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே நம்ம வந்து இதை சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து தேர். தேருக்கு நேராக இருக்கிறது வந்து மெயின் மூலஸ்தலம். அப்படியே சுற்றி பார்க்கலாம். நிறைய மண்டபங்கள் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறதும் ஒரு மண்டபம். இது வந்து நடுவில் இருக்கிறது வந்து இது வந்து மெயின் மூலஸ்தலம். இதை சுற்றி வந்து குட்டி குட்டி கோயில்கள் மண்டபங்கள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த மண்டபத்தில் இருக்கிற இந்த தூண்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜஸ்ட் லைட்டாக வந்து தட்டி பார்த்தா அந்த தூணில் வந்து ஒரு விதமான மியூசிக்கல் சவுண்டு கேட்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டோன் சேரியட். இது வந்து இப்போ புதுசாக அச்சடிச்சிருக்க 50 ரூபாய் நோட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் வந்து இந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டோன் சேரியட் வந்து பதிச்சிருப்பாங்க. இது சுற்றி வந்து உள்ளே போக அலௌடு இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து கேட் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பொதுவாக விஷ்ணு கோயிலில் நம்ம போகும்போது விஷ்ணு கோயிலில் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி வந்து கருடருடைய சிலை இருக்கும். ஆனால் இந்த வித்தாலா டெம்பிள் இருக்கிற விஷ்ணு கோயிலில் வந்து சாமிக்கு முன்னாடி வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டோன் சேரியட் இந்த தேர் தான் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் உடனே வந்து 50 ரூபாய் நோட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. எல்லாமே வந்து கல்லுல தான் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து கல்லுல செதுக்கிருப்பாங்கன்றதே வந்து அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இந்த டிசைன் பாருங்க, அவ்வளோ மைனூட்டான டிசைன்ஸ் எல்லாமே வந்து கல்லுல செதுக்கிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த பூவெல்லாம் வந்து எப்படி கல்லுல செதுக்கிருப்பாங்கன்னே பிரம்மாண்டமா இருக்கு இது பார்க்கவே. இங்கே வந்து 3 முக்கிய மண்டபங்கள் இருக்குது. கல்யாண மண்டபம், சபா மண்டபம் அண்டு கீர்த்தனா மண்டபம்ன்ற 3 பெரிய மண்டபங்கள் கூட இங்கே இருக்குது.
கோயிலுக்குள்ள போகிறதுக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு வழி வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு வழியில் போகலான்ட்டு நான் வந்து வந்திருக்கேன். இங்கே வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து கல்லில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இது எந்த லாங்குவேஜில் இருக்குதுன்னு என்னால் படிக்க முடியல. ஸோ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து கோயில் சுற்றுறதுக்காக லெஃப்ட் சைடு இறங்கி ரைட் சைடு வந்து வந்துட்டோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது. அந்த சைடு வழியாக இறங்கி இந்த சைடு கோயில் சுற்றிட்டு வந்துட்டோம். டார்க் எதுவுமே தெரியல. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோயிலோட பேக் சைடு வியூ. இது வந்து ரொம்ப பெரிய கோயில். இங்கேயே வந்து ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பெரிய கோயில், ரொம்ப நல்லா இருக்கும். மண்டபங்கள், குட்டி குட்டி கோயில்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம நின்று இடமும் வந்து ஒரு கோயில், பட் ஆனால் இங்கேயும் வந்து சாமி சிலை இல்லை. மூலஸ்தலம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எம்டியாக தான் இருக்குது. உள்ளே வந்து யாருனாலும் போகலாம், பார்க்கலாம். எதுவுமே சாமி சிலை எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக பிளைனாக இருக்குது. நிறைய மண்டபங்கள் இருக்குது. கோயிலை சுற்றி நிறைய மண்டபங்கள், நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கோயில் இருக்குது. கோயில் சுற்றி வந்து காம்பவுண்டு செவரு கல்லாலேயே கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து காம்பவுண்டு, ஃபுல்லாக காம்பவுண்டு செவருமே வந்து பாதி அழிஞ்சிருக்கு, பாதி தான் இருக்குது பாருங்கள். பின்னாடி ஃபுல்லாமே வந்து ஏகப்பட்ட பாறைகள், மலைகள் இருக்குது. அந்த மலைகள் கீழே வந்து மலையை ஒட்டி வந்து இந்த கோயில் வந்து இருக்குது. கல்லில் பண்ணியிருக்கிற இந்த கலைநயம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எப்படி வந்து செதுக்கியிருப்பாங்கன்னே புரியல. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒவ்வொரு டிசைன். இப்போ இந்த கல்லில் ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கல்லில் அப்படியே பாருங்கள். இங்கே வந்து ஒரு அனிமல், ஒரு எலிஃபண்ட் மேலே நிற்கிற மாதிரி, இங்கே ஒரு எலிஃபண்ட் மேலே ராஜா வந்து தேரில் நிற்கிற மாதிரி, இங்கே ஒரு டிசைன், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக் டிசைன். எதுவுமே வந்து ஒரே மாதிரி இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இந்த இந்த இடத்துல ஒரு யூனிக் டிசைன், எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது. பர்டிகுலராக வந்து இந்த டிசைன் பார்த்தா அப்படியே வந்து பேர் இருக்கிற மாதிரி இந்த ரூம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. இந்த கோயிலில் முக மண்டபம் இருக்குது. அந்த மண்டபம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடுனால் இந்த சைடு ஒரு நாலு தூண் ஒரு டிசைன், அப்புறம் இந்த சைடு ஒரு நாலு தூண் ஒரு டிசைன், அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நம்ம பார்க்குற இந்த தூண் வந்து மெலிசாக இருக்குது பாருங்கள். இந்த தூணை வந்து நம்ம ஜென்டலாக டேப் பண்ணால் மியூசிக்கல் சவுண்டு கேட்குது. ரொம்ப
கோயிலில் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டோன் சேரியட்டில் நிறைய சோல்ஜர்ஸ், ஹண்டர்ஸ், போர்ச்சுகீசியஸ், அரப்ஸ், பெர்ஷியஸோட பிக்சர்ஸ் வந்து பதிச்சிருக்காங்க. நம்ம இந்த கோயிலில் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து நிறைய மண்டபங்கள், பஜார்கள், இப்போ நம்ம பார்க்குற இந்த மண்டபம் மாதிரி இருக்கிற இந்த பஜார் அதெல்லாம் வந்து கோயிலை சுற்றி நிறைய இருக்குது. நம்ம இந்த கோயில் பார்த்துட்டு இதிலிருந்து அப்படியேவும் நம்ம போகலாம். பேட்டரி கார் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம வந்து சுக்ரீவன் கேவ்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஜித்தோ, சுக்ரீவன் குகைக்கு எவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்க நீ? 800 மீட்டர். இங்கே பாடுறா, எங்கடா 800 மீட்டர்ஸ் நடக்கிறோம் நடக்கிறோம், ரொம்ப தூரம் நடந்துட்டே இருக்கும்டா. விதாலா டெம்பிள் பக்கத்தில், விதாலா டெம்பிள் வரைக்கும் தான் வந்து ஆக்சுவலாக பேட்டரி கார்ஸ் வருது. அங்கேருந்து அங்கே விட்டுருவாங்க, அங்கேருந்து நம்ம சுக்ரீவர் கேவுக்கு வந்து நடந்ததாக வரணும். ஸோ நம்ம இதை வந்து பார்க்க வந்திருக்கோம். செம்ம வெயில், பயங்கர அங்கே வித்யாலா டெம்பிள்லேருந்து ஒரு 800 மீட்டர் தான் சொல்லுவாங்க, பட் ஆனால் வந்து 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. நடந்து வரத்துக்கு முடியல, பசங்க இல்லை பெரியவங்க இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ஏறி அந்த இடத்துக்கு போக போகிறோம். நம்ம சுக்ரீவன் கேவ்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். உள்ளே போகலாம், கேவுக்குள்ளே போகலாம், பட் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேவ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாருக்குமே தெரியவே இல்லை. போர்டு போட்டிருந்தாங்க, அந்த போர்டு ஆரோ மார்க் வச்சு அப்படியே நாங்கள் வந்தோம். கேவ்ஸ் உள்ளே போகலாம், இப்போ கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது, உள்ளே போயிடலாம். ஹை, கேவ்ஸ் இவ்வளோதான் இருக்கு. அங்க சின்ன உள்ள வந்து ஒரு குகை மாதிரி இருக்கு, பட் ஆனா வந்து வெளியில வந்து கேட் வந்து லாக் போட்டு வச்சிருக்காங்க, உள்ள யாருக்குமே என்ட்ரி இல்லை. இவ்வளோதான் இருக்குங்க. இந்த சுக்ரீவன் கேவ்ல வந்து சீதா தேவியோட நகைகள் வந்து ராமருக்கு சுக்ரீவர் வந்து காட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. ராவணன் தேரில் சீதா மாதா போகும்போது நகைகள் வந்து கலட்டி போடும்போது இந்த சுக்ரீவன் கேவில் வந்து விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேவ்ஸ் வந்து துங்கபத்ரா ரிவரை ஒட்டி இருக்குது. ஹம்பி பற்றி வந்து ராமாயணத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் கிஷ்கிந்தா கிங்டமில் சுக்ரீவர் வந்து ஆட்சி செய்யும்போது ஹம்பி பற்றி பேசப்பட்டிருக்கு. அவ்வளோதான், இங்கே வேறு எதுவுமே இல்லை. கேவ்ஸ் சுக்ரீவர் வந்து இங்கே இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக சின்ன இது பாருங்கள், கேட் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளேயும் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். இங்கே வந்து பூஜை வந்து பண்ணுறாங்க போல இருக்கு. பூ தேங்காயெல்லாம் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி பண்ண மாட்டாங்க, இருந்து பண்ணுவாங்க. இங்கேயும் வந்து ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை, இந்த சைடு போய் இந்த சைடு வரலாம், ஆனால் பட் யாரும் உள்ள அலௌட் இல்லை. போயிருக்காங்க யாரும். இந்த கேவ்ஸ்லேருந்து நம்ம பார்த்தா மேலே ஒரு கோயில் தெரியுது. இந்த கோயில் வந்து இங்கிருந்து வந்து நம்ம நடந்து போகலாம் இந்த கோயிலுக்கு. இந்த இடத்த வந்து ஏன்ஷியன்ட் பாத்வே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே மேப்பும் போட்டிருக்கு. இந்த கோயில் கூட வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கல்லால் தான் கட்டியிருக்காங்க, பட் ஆனால் பர்டிகுலராக இந்த கோயிலில் கட்டப்பட்ட கல் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஷைனிங்காக நம்ம கிரைனைட் கல் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து தகதகன்னு வந்து ஷைனிங்காக இருக்குது. இங்கேயுமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து சாமி சிலைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த கோயிலோட கட்டடங்கள் மட்டும் இருக்குது. அதுவும் பாதி அழிஞ்சி இருக்குது, பாதி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்தோட பேர் வந்து டேபிள் ஸ்டோர் மண்டபா. இங்கே இருந்து படியில் நம்ம ஏறி போய் மேலே போய் பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சுக்ரீவன் கேவிலிருந்து நான் நின்று எடுத்துகிட்ருக்கேன். விருப்பாக்ஷ டெம்பிள் கோயிலோட கோபுரம் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த கோயில் வந்து நரசிம்மசாமி டெம்பிள். கோயிலிருந்து வெளியில் வந்தால் இங்கே பாருங்கள், இந்த மலை தெரியுது இல்லைங்களா? இது வந்து அப்படியே மலை ஃபார்ம் ஆன மாதிரி தெரியல, ஒரு பாறை மேலே இன்னொரு பாறை போட்டு உருவான மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து
துங்கபத்ரா ரிவர். வித்தாலா டெம்பிள் இருந்து வந்தோன்னா இந்த ரிவர் வந்து அப்படியே சுக்ரீவர் கேவை ஒட்டி இருக்கு. இந்த ரிவரை ஒட்டி அந்த சைடும் இந்த சைடும் ஏகப்பட்ட மண்டபங்கள் இருக்கு. இங்க இந்த ரிவர்ல இருந்து பார்த்தாவே இங்க பாருங்க அஞ்சாதிரி பேட்டா தெரியுது. இது வந்து ஹனுமனுடைய பர்த் பிளேஸ். இதை பத்தின வீடியோவும் நம்மளோட சேனல்ல ஹம்பி சீரீஸ்ல வந்து வரும். இந்த இடமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஹம்பி பத்தின வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல நிறையவே வரும். சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வித்தாலா டெம்பிள் சுக்ரீவர் கேவ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.